ஏ ஹலோ கைஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ்னு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வந்து யூடியூப்பில் தமிழ் அது தமிழ் கம்யூனிட்டியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு நான் தெரிய சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், இருங்க வாய்வுள்ளது. சாரி, சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்பரேட் கிரியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இது ஏன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அவங்க பேரோ அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ஏதுன்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேரோட சேனல்ஸில் இல்லை அவங்களோட பேஜஸில் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சு ஏதுன்றது. அவங்க பண்ண விஷயம் ஏன் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் பார்த்துச்சுன்னா, ஆஸ் அ காமன் மேன் வந்து நானும் வந்து அந்த மாதிரி வந்து ரொம்பவே பார்க்கும்போது செம கடுப்பு தான் ஆச்சு. ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை போட்டு அதுக்கு ஒரு பயங்கரமான வியூஸ் வாங்கும்போது எல்லாருக்குமே ஒரு கடுப்பாகும். ஏன்னா நான் சோலோ கிரியேட்டர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து நான் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த மாதிரி யாருமே எனக்கு கேமரா ஒர்க் பண்ணுறது கூட ஆள் இல்லை, எடிட் பண்ணுறது கூட ஆள் இல்லை. பட் அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 10-15 பேர் டீம், அவங்களே வந்து லைவ்ல கூட சொல்லியிருக்காங்க, ஒரு 15 பேர் கொண்டு குழு வச்சு அவங்க வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்களா. அப்போ எவ்வளோ ஈஸியாக அவங்க வேலை பாருங்க. அவங்க நினச்சா ஒரு நாளைக்கு 4 வீடியோ 5 வீடியோ கூட அவங்களால போஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி டீம் இருக்குது. பட் நம்ம அப்படி இல்லை, டே அண்ட் நைட்டாக நம்ம ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி உக்காந்து அதை வந்து வேறு லெவலாக கொடுத்துட்ருக்காங்க. நான் மென்ஷன் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவோ சின்ன சின்ன சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து வேறு லெவலில் அவங்க டேலண்ட்ஸை வந்து காமிச்சிட்ருக்காங்க. அது எடிட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க டேலண்ட் லைக் மியூசிக் அந்த மாதிரி சம்மந்த டான்ஸ் அந்த மாதிரி சம்மந்தமான டேலண்ட்ஸை வந்து இங்கே யூடியூப்பில் வந்து காமிச்சிட்ருக்காங்க. இப்போது இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கார்பரேட்டுன்றது யார் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கீழே இயங்குகிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கலாம். அவங்களுக்கு கேமராமேனு எடிட்டரு, அப்புறம் சும்மா தமிழ் கிரியேட் பண்ணுறதுக்கு, கண்டென்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து அவங்க எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே ஒரு ஆள் இருப்பாங்க. கிளியராக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் நீங்கள் வியூஸ் எடுத்துடலாம், இது பண்ணலாம், நீங்கள் அழகாக சேனலை வந்து க்ரோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் அவங்கெல்லாம் அவங்க யார் கார்பரேட் கீழே இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோலோ கிரியேட்டர்ஸ்லேயும் கொஞ்சம் பேர் வந்து இப்போ வந்து ஒரு கார்பரேட் மாதிரி ஆகிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு எடிட்டரு, அப்புறம் வந்து தமிழ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆள் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சும்மா வரல, எடுத்த உடனே வந்து அவங்க ஒரு 10 பேரை வச்சு இந்த செலிப்ரிட்டிஸ் மாதிரி எடுத்து ஆரம்பத்துலேயே ஆரம்பிக்கும் போதே ஒரு கம்பெனிக்கு இல்லை போய் ஒரு 10 பேர் கீழே வச்சு அவங்க வந்து ஒர்க் வாங்கலை. இவங்க ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் இந்த லைக் ஒரு மில்லியன்ஸ் ஆர் சம் 5-6 லேக்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்க யூடியூப்பில் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்களால வந்து அந்த மாதிரி ஒர்க்ஸுக்கு ஆள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக குவாலிட்டியாக ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரீசன்காக பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இர்ஃபான் ப்ரோ அவர் எடிட்டர் வச்சிருக்காருன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் தமிழ் ட்ரேக்கர் ப்ரோ, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில பேர்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து கண்டிப்பாக அவங்கள நாங்கள் கொண்டு வரல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு எடிட்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிக்கல். பட் எடிட்டரே இல்லாமல் தயா விலாக்ஸ் அப்படின்ற ஒரு தயாலன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எடிட்டிங் பண்ணி அவரே ஷூட் பண்ணி ஒரு சினிமாட்டிக் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி சூப்பராக ஒரு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரிலாம் வந்து கார்பரேட்டில் இருக்கிற அந்த செலிப்ரிட்டிஸ் மாதிரி ஆளுங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து நான் ஏன் இந்த இஷ்யூவை பற்றி பேச வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண அந்த விஷயம் அவங்க வந்து கண்டென்ட் எல்லாம் கண்டென்ட் போட்டதெல்லாம் மேட்ரு கிடையாது, யார் வேணால் என்ன கண்டென்ட் வேணால் போகிறதுக்கு இங்கே யூடியூப்பில் ரைட்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்ததாக இருக்கட்டும், காப்பிரைட் டீசெண்டாக காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்லை வந்து அந்த வீடியோ பிளாக் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் ஒருத்தனை வந்து டேரெக்டாக வந்து முதுகு பின்னாடி அடிக்காமல் நேரம் மூஞ்சிக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு ஏ அவங்க பண்ணது வந்து நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து சில பேர் வந்து டேரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டில் இருக்க ஆளுங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதோ, வீடியோவில் வந்து அவங்கள அசிங்க பற்றி பேசுகிற மாதிரி டிஃபேம் பண்ணி பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க. ட்ரால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்கள பற்றி அந்த வீடியோ பற்றி பேசக்கூடாதுன்னு இல்லை, அதை வந்து எந்த அளவுக்கு லிமிட்ஸோட வயலேஷன் இல்லாமல் அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் பர்சனலாக அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி பேசியிருக்கலாமோ அந்த மாதிரி பேசியிருக்கலாம். அந்த 1-2 கிரியேட்டர்ஸால் வந்து இப்போ எல்லா கிரியேட்டர்ஸும் பாதிக்கப்படுறாங்க. லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க கபிலன் சிம்பிளி வேஸ்ட் சேனலு, அதுக்கப்புறம் பீங் நிசாரு, இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மதன் கௌரி அவருக்கும் கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, அவருக்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவசி வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ப்ரைவசி வயலேஷன், அவங்களோட வீடியோவை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ, இல்லை வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசியிருந்தாங்களோ, இல்லை வந்து வேறு மாதிரி எப்படின்னா சொல்லலாம் அவங்களோட ஃபோட்டோஸ் இல்லை இமேஜஸ் எதை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ ப்ரைவசின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அந்த அதை பற்றி பேசினதுக்கே ப்ரைவசி அப்படின்ற ஒரே ஒரு இடத்துல ஏதோ மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக வந்து ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கண்ட மேனிக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் பண்ணல, நாங்கள் வந்து
உண்மையாலே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்களை மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோம், நாங்கள் எல்லாருக்கும் வந்து இது பண்ணலை, இது வேற யாரோ பின்னாடி இருக்காங்க. இதை பற்றி நிஜத்தை தெரியாமல் நம்ம பாட்டு அவங்க தான் பண்ணாங்க, இது வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பேச வேண்டாம். நம்ம இந்த பிரச்சனை இதோட நிற்பாட்டிக்கலாம். நம்ம சோலோ கிரியேட்ஸ் தான் கெத்துன்றதை நான் வந்து காலத்துக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்குள்ள நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், என் கூட இருக்கவங்க கூட அவ்வளோ தெரியுது. ஏன்னா ப்ராப்பராக ஒரு கேமராமேன் கிடையாது நமக்கு, ஒரு எடிட்டர் கிடையாது, எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சஸ்டெயின் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக எவ்வளோ நாள் நானும் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னடா வியூஸ் போலியே இல்லையே அப்படின்றதுக்காக. எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து சேனலை குவிட் பண்ணுறேன்டா, எதுக்கடா தேவலம் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் கேட்டாங்க. பட் நான் அதெல்லாம் பண்ணாமல் இவ்வளோ தூரம் நின்றுருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு 2-3 பேர் வந்து இன்னும் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. லைக் இன்னுமே வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் மட்டும்தான் ஓகே. இது இப்படி பேசி பேசி வந்தவங்க வந்து பெரியால் ஆக்க விரும்பல. நான் சேஃப் ஸ்டே பாசிட்டிவ், நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கேயும் வெளில போகாதீங்க, சேஃபாக இருங்க, உசுரை காப்பாற்றிக்கோங்க, இந்த பிரச்சனையை இதோட நிப்பாட்டிக்கோங்க, ரொம்ப பேசாதீங்க, இதை பேசி பேசி திருப்பி விட்டுரு, அப்படியே தட்டி விட்டுருங்க, தட்டி விட்டாலே அப்படியே எல்லோரும் மறந்துடுவாங்க. ஏன்னா நம்ம மக்களை பற்றி தான் தெரியுமே, ஒரு பிரச்சனையை விட்டு இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஓடிடுவாங்க, இதை மறந்துடுவாங்க ஆக்சுவலி. அதனால் இதை விட்டுருங்க. பை பை கைஸ்.